ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கமகம சமையல் வித் ஸ்ரீமதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழம் கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாலு வாழைப்பழத்தை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழைப்பழம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பண்ணிக்கோங்க. எல்லா வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவாக வராது, ஸோ இந்த மாதிரி கையிலையே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. முடிஞ்சிருக்கும் நல்லா நைஸாக பண்ணிடுங்க. அடுத்தது நான் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிறேன். உங்ககிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் மைதா சேர்த்துறேன். உங்களுக்கு மைதா வேணாம் அப்படின்னா கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம். அடுத்து இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது ஒரு கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துறேன். உங்களுக்கு வெல்லம் வேணாம் அப்படின்னா சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாழைப்பழத்தை இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரெண்டு ஏலக்காவோட விதையை மட்டும் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது ஒரு வாட்டி நல்லா கையில் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி மாவு எடுத்து கீழே இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக விழுணும். இதுதான் சரியான பதம். அடுத்தது எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா வெளியே வெந்துடும், உள்ளே வந்து வேகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் கையில் போட வரல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனில் கூட போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சிருக்கும் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸோட நாங்களே வந்து பார்க்குறேன். இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்ரீமதி. டடா.